நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் சாட் அண்ட் டாப்பர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோடைபிஸ் போஸ்ட்ல வந்து ஜாபுக்கு போயிருக்காங்க, சரிங்களா? ஸோ குறிப்பாக பார்க்க வேண்டியது, ஒரு ஹையர் ஒரு லோயர் முடிச்சவங்களுக்கே ஜாப் கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு சில கம்யூனிட்டிகள் தான், சரிங்களா? கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் சில கம்யூனிட்டிஸில் ஒரு ஹையர் ஒரு லோயர் முடிச்சவங்களுக்கே ஜாப் கிடைச்சிருக்கு. பிசிஎம், சரிங்களா, சம்திங் எஸ்டி எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப குறைவான மார்க்கு தான், மதிப்பெண் தான், ரொம்ப குறைவான கொஸ்டின் தான் போட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஹையர் ஒரு லோயர் தான் முடிச்சிருக்காங்க, ஜாப் கிடைச்சிருக்கு. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே காம்படிஷன் இன்னும் வரலை, சரிங்களா? இன்னும் வரலை. தென் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக இப்போ படிக்கிறவங்க இதெல்லாம் படிக்கலாம், புரியுதுங்களா? மற்றபடி பிசி கேட்டகரி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மோஸ்ட்லி போத் ஹையர் முடிச்சவங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. போத் ஹையர் முடிச்சவங்களுக்கு எல்லாருமே கம்ப்ளீட்டாக ஜாப் கிடைச்சிருச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, பிசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, போத் ஹையர் முடிச்சிருந்தாலும் நீங்கள் டிஎன்பிசியில் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் தான் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ண முடியும், அந்த வகையில் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ அது எம்பிசியும் அந்த கேட்டகரியில் தான் இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா, அது கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா, அடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடியது இல்லையா, அதில் வந்து ஒரு ஹையர் ஒரு லோயர் முடிச்சவங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கு, சரிங்களா? ஸோ அதனால் பயப்பட வேண்டாம், காம்படிஷன் ரொம்ப ஹையெல்லாம் போயிடாது, ஓகேங்களா? ஓரளவுக்கு தான் வந்துட்டுருக்கு. டைப்ரைட்டிங் லெவலுக்கு ரொம்ப லட்சக்கணக்கெலாம் போகாதுங்க, சரிங்களா? ஒரு லெவலுக்கு ஓரளவுக்கு தான் வந்துட்டுருக்கு, அதனால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சார் பிசி பொறுத்த வரைக்கும் போத் ஹையருக்கு வந்துச்சு இல்லை சார், போத் ஹையர் காம்படிஷன் வந்துட்டாங்க. இப்போ எப்படி சார் நம்ம படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, தெளிவாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வரது வருதுங்க. ஏன்னா டைப்ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் நமக்கு தெரியும், நல்லா தெரியும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதே லெவலில் தான் இருந்துச்சு. ரொம்ப மார்க் குறைவாக இருந்தாலே டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தா வேலைங்க, அந்த வகையில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, பல லட்சம் பேர் டைப்ரைட்டிங் முடிச்சுட்டாங்க, இன்னமும் பல லட்சம் பேர் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க காம்படிஷனை எதுவும் பார்க்கலங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. எலிஜிபிலிட்டி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்ல வரேன், சரிங்களா? ஆப்ஷன் கையில் இருந்தால் தாங்க ஒரு ரெண்டு மார்க் ஒரு மார்க்கில் குறைஞ்சா கூட அடுத்து இருக்கக்கூடிய இதில் நம்ம ஜாப் கிடைக்குமா. இன்றைக்கி வந்து தெளிவாக சொல்லணும்னா, அதாவது குறிப்பாக சொல்லிடுறேன், டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சால் தான் உங்களுக்கு வேலைக்கு போக முடியும் அப்படின்ட்டு இல்லை, எதுவுமே இல்லாமல் படித்து போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் டைப்ரைட்டிங் முடிச்சனால தான் சார் எனக்கு வேலை கிடச்சிருக்கு, ஏன்னா அவங்க ஜேஏல ஒரு குறிப்பிட்ட மார்க்கில் வந்து தவறு விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய டைப்ரைட்டிங் முடிச்சிருக்குனா டைப்பிஸ்ட் உள்ளே போயிருப்பாங்க. ஸோ அதே நேரத்தில் நான் ஸ்டெனோ ஷார்ட் ஹேண்ட் முடிச்சனால தான் சார் வேலை கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சரிங்களா? நிறைய போனவங்க பாதி பேர் அந்த ஒரு ஹையர் ஒரு லோயர் போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்க டிஎன்பிசியில் அந்தளவுக்கு ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணல, டிஎன்பிசி படிக்கல, இருந்தாலும் அவங்க படித்த இந்த கோர்ஸ் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதனால தான் அவங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. எல்லாமே மேக்ஸிமம் வந்து சென்னையில் எடுத்திருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த வகையில் ஜாப் வாட்எவர் ஜாப் எதுவானா இருக்கட்டும், ஆனால் அது ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிது, புரியுதுங்களா? ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா நம்ம ஆப்ஷன்ஸை உருவாக்குறது தாங்க நல்லது, ஓகேங்களா? காம்படிஷன் வருது, நான் சார் கட் ஆஃப் எவ்வளோ எடுக்கணும், அதிகமாக எடுக்கணுமா சார், கட் ஆஃப் வந்து நிறைய வந்துருமா, அதாவது கட் ஆஃப் இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படின்னா அவ்வளோக்கு மட்டும் தான் படிப்பீங்களா? யோசிச்சு ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள், அது மட்டும் தான் படித்தா போதும் அப்படின்னு நினச்சிக்கிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா வருது அப்படின்னா அதுக்கு எந்த லெவலுக்கு படிக்க முடியுதோ படிங்க. அதே நேரத்தில் டெக்னிக்கல் கோர்ஸ் உள்ளே வரீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுதோ முடிச்சுட்டு வெளியே போயிடுங்க. எவ்வளோ சீக்கிரம் உங்களால் டைப்ரைட்டிங் போது ஹையர் ஷார்ட் அண்ட் போது ஹையர் உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வெளியே போங்க. எந்த அளவுக்கு டிஎன்பிசி படிக்க முடியுமோ அந்தளவுக்கு படிங்க, ஏன்னா உங்கள் கையில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் பயம் இல்லாமல் தைரியமாக இருக்கலாம், ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஜேஏ விட்டு அதில் மார்க் குறையுது அப்படின்னா சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் வரலாம். நீங்கள் டைப்பிஸ்ட்லேயாவது கிடைக்கலான்னு பார்க்கலாம், இல்லை ஸ்டெனோ டைப்பிஸ்ட்லேயே கிடைக்கலாம் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து கையில் மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? அதனால் பயப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் இதுக்குள்ளே வரீங்க அப்படின்னா இது ஏன் படிக்கணும் சார், காம்படிஷன் வந்துருச்சு ஏன் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரே இதுக்கு பதில் என்ன அப்படின்னா, உங்கள் கையில் ஆப்ஷன்ஸ் இருக்கும், தென் எலிஜிபிலிட்டி ஆகுங்க. போஸ்ட் எலிஜிபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது, இது முடித்தால் தான் இந்த போஸ்ட்டுக்கு போக முடியும், சரிங்களா? அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ குரூப் ஃபோரில் இருக்கக்கூடிய போஸ்டிங்லாம் நிறைய தெரிஞ்சுக்கங்க. போன வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், குறிப்பாக எந்த ஒரு டிஎன்பிசி குரூப் ஃபோர் கிளாஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களை பொறுமையாக உட்கார வச்சு கிளாஸ் இருந்து பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு குரூப் ஃபோரில் என்ன போஸ்டிங்லாம் இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் இருக்க மாட்டாங்க. குரூப் ஃபோர் படிக்கிறீங்களா அதுக்கு உண்டானதே எல்லாமே நல்லபடி சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இருக்கக்கூடிய போஸ்டிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். நீங்களாம் தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கிட்டு என்ன விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொன்றுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேலைக்கு போயிருக்காங்க, அது கம்மியான கட் ஆஃப்லாம் இருக்குது, மார்க் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, எப்படி அவங்க வேலைக்கு போனாங்க அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முடிவெடுங்க, ஓகேங்களா? ஸோ வெறுமனே யாரும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு இப்போ நான் சொல்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்திங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், எனக்கு ஃபேவராக தான் பேசுவேன் அப்படின்ட்டு வந்து யாராவது தாட் இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்குங்க. நான் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒழிய, இதை நீங்கள் படித்தா தான் உங்களுக்கு ஜாப் வரும்ன்ட்டு நான் உங்களுக்கு கட்டாயப்படுத்த கிடையாதுங்க.
தவறான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க கிடையாது, புரியுதுங்களா? ஸோ இதில் இந்த இந்த முறைகள்லாம் இருக்குது, இந்த முறைகள்லையும் வேலைக்கு போயிருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப கட் ஆஃப் கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க, மார்க் கம்மி தான், 130+ சம்திங் தான். இப்போ வந்து ஸ்டெனோ ஷார்ட்டாக முடிச்சனாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஒரு லாயர் தான் முடிச்சிருக்காருங்க, போத்த ஹையர் கூட முடிக்கலாங்க, ஜாப் போயிட்டாருங்க, ஓகேங்களா? ஸோ அவருக்கு வேலை கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க, புரியுதுங்களா? ஸோ யாருக்கு எந்த வகையில் உங்களுக்கு உங்களுடைய சுச்சுவேஷன் என்னங்கிறது யோசிச்சு பாருங்கள். உங்களால் நான் வெறுமனே வந்து நான் டிஎன்பிசி மட்டும் படித்து போயிடுவேன் சார் அப்படின்னா தாராளமாக அது மட்டும் படிங்க. இல்லை சார், நான் நீங்கள் சொல்லாமல் எனக்கு ஆப்ஷன்ஸ் வேணும் சார், ஒரு ரெண்டு மார்க் ஒரு மார்க் குறைச்சா கூட அடுத்து போகிறதுல எனக்கு ஆப்ஷன் வேணும்னா டைப் ரைட்டிங் ஷார்ட்டெல்லாம் முடிங்க, சிம்பிளான விஷயங்க. மற்றபடி கட் ஆஃப்லாம் நீங்கள் பார்த்துட்டு அது சார் ரொம்ப அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது எதுவுமே ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் பாட்டு உங்களை ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சார் இவ்வளோ கட் ஆஃப் உள்ளே போயிருக்காங்க, அடுத்து எவ்வளோ வரும் எதுவுமே வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே வரீங்களா, டெக்னிக்கல் கோர்ஸ் முடிக்குமா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி முடிச்சுருங்க. அடுத்து நான் சார் இந்த குரூப் ஒர்க்கு நான் ட்ரை பண்ணுறேன், அதாவது இப்போ வரக்கூடிய குரூப் ஒர்க்கு நீங்கள் பண்ணாலும் ஓகேங்க. இல்லை சார் நான் இப்போ டெக்னிக் கோர்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கேன், அடுத்த குரூப் ஒர்க் தான் எய்ம் பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்த குரூப் ஒர்க்குள்ளே நீங்கள் எல்லாம் அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, டைப்பிஸ்டிக் என்ன எலிஜிபிலிட்டி, போது டைப்ரைட்டிங் முடிக்கணும், ஸ்டெனோ டைப்பிஸ்டிக் என்ன எலிஜிபிலிட்டி என்னென்னு பாருங்கள், அதுக்கு என்ன முடிக்கணுமோ அதுக்கும் ஒரு பிளான் போடுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஎன்பிசி போய் படிங்க, புரியுதுங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்கணும், ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்கணும். சரி, இதை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், அப்போ தான் கண்டிப்பாக இது பண்ண முடியும், சரிங்களா? எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கரெக்டாக இருக்காதுங்க. உங்களுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது யோசிச்சுட்டு தென் என்ன போஸ்டிங் இருக்குது, எப்படிலாம் ஜாப் போயிருக்காங்க, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப நாள் ஆக போகிறதில்ல, இதை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணிங்க அப்படின்னு நிறைய விஷயங்களும் தெரியும், சரிங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முடிவு எடுங்க. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன், சரிங்களா? ஸோ ஓகே, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் சம்திங் நான் போயிட்டு கவுன்சிலிங் போயிட்டு சம்திங் ஏதாவது வேகண்டி ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் அடுத்த முறை கண்டிப்பாக நம்ம ஜாப் போகிறோம், சரிங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வடவர் நீங்கள் ஜேஏ போயிட்டு கூட வந்திருக்கலாங்க, டைப்பிஸ்ட் ஸ்டாண்டர் டைப்பிஸ் இது ஒன்று போயிட்டு வந்துருக்கலாம், நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த முறை கண்டிப்பாக நம்ம ஜாப், ஓகேங்களா? உட்காந்து படிங்க, நல்லா படிங்க, சரிங்களா? வாழ்த்துக்கள்.